வெல்கம் பேக் டு அவர் கேகே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வந்து நான் வெப்பன்லாம் என்னென்ன வருதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த OB29 அப்டேட்டுக்கப்புறம் என்னென்ன வெப்பன்லாம் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். வெப்பன்னா வெப்பன் இல்லை, வெப்பன் ஸ்கின்னு. ஆமாம், நிறையா ஸ்கின் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஓனாக காட்டுறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு MP5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இன்குபேட்டரில் விட போகிறாங்க. ஒரு 4 ஸ்கின் இருக்குது, நான் எல்லாமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ரேஞ்சு, ஒரு ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் மேகசின் 1. இதுதான் இதோட பவரு. இது எல்லாமே வரப்போகிறது தான். இப்போ அடுத்து இது வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், மூமெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. இது வந்து பிங்க்ன்ற பாருங்க, பச்சை கலரு. இது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, ஒரு ரேஞ்சு, ஒரு ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. இது வந்து ப்ளூ கலரு, எல்லாருக்கும் தெரியும், சும்மா சொல்லணுமே சொல்கிறேன். அடுத்து வந்து பிங்க் கலர். ஆமாம், இது டபுள் டேமேஜு, மேகசின் மைனஸு, அக்யூரசி 1. ஸோ இந்த நாளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த ரேட் ஆஃப் ஃபயர் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது தாம்சன். இந்த தாம்சன் வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்சு, ஒரு மேகசின்னு. இது வந்து இப்போ நமக்கு 4th ஆனிவர்சரி தரதா வீடியோ வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், பட் ஃப்ரீயாக இல்லை, அதையே சொல்லிடுறேன். இதுதான் டபுள் பேரல் ஸ்கின்னு விட்றாங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, ஒரு ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குது. பார்க்க நல்லாயிருக்கு உண்மையாக. இது வந்து கண்டிப்பாக ஃபேடட் வீலு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பெருசாக டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பவரும் குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி டபுள் பேரல் யூசர்ஸ்லாம் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம், வந்துட்டீங்க, அதனால் கண்டிப்பாக டைமண்ட் கொடுங்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரோஸா தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் ஸ்கின்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு கூட கேட்டால் நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயல் எதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும். நிறைய பேர் அந்த டபுள் பேரல் சொன்னாங்க, எனக்கு தெரியல என்னென்னு, அதை நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த MI2B தான். ஸ்னைப்பர் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா டபுள் டேமேஜ் வந்து இந்த கன்னுக்கு நான் அது வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இது வந்து அந்த மோக்கோவுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது, கார் ஸ்கின்னு, பேன் ஸ்கின்னு, கன் ஸ்கின்னுன்னு. இதோ பாருங்கள், அதுதான் டேமேஜ் இருக்குது. இல்லை இது வந்து இப்போ புதுசாக விட்ட கன்னுக்கு வந்து மேகசின் விட்டுருக்காங்க. மேகசின் 1 இருக்குது. அப்புறம் இது வந்து பேர்னிங் ஈட்டுன்னு இருக்குது. இது வந்து கிராஸ்போ. கிராஸ்போ இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் இருந்தாலும் விடுறாங்க. இதுதான் டபுள் வெக்டார் ஸ்கின்னு, பங்கமாக இருக்கு உண்மையாக. ப்ளூ 1, ரெட் 1, அப்படியே செமையாக இருந்துச்சு உண்மையாக. நான் பார்க்கும்போது அப்படியே ஐஸு, அப்படியே வல்கனோ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இது வந்து இந்த யூஎஸ்ஐ அந்த கன் ஸ்கின்னு. இப்போ விட்டுருக்க எல்லா கன்னுக்குமே ஸ்கின் விட்டாங்க. போன OB28க்கும் விட்ட கன்னுக்கும் விட்டுட்டாங்க, இதுக்கும் விட்டுட்டாங்க. இது வந்து அந்த மேக் ஸ்கின் விட்டுருக்காங்க. இது பார்த்தா எனக்கு ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா லெஜெண்ட்ரி எதுவுமே இல்லை. இது வந்து ஃபிஷ்டு ஸ்கின். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்டு ஸ்கின் வரப்போது அப்படியே எலக்ட்ரிக் ஷாக்கு மாதிரி பயங்கரமாக இருக்குது. பட் கண்டிப்பாக இதுவும் ஃப்ரீயாக கிடையாது நான் சொல்லிட்டேன். ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோவும் சின்னதாக தான் இருக்குது, ஏன்னா வீடியோவாக போடுறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்து போடலான்னு தான் பார்த்தேன், அப்படின்னா கொஞ்சம் வீடியோவில் எந்த போயிருக்கோம். ஏன்னா நான் ஃபோட்டோனால் கொஞ்சம் நேரமாக பேசியிருப்பேன், வீடியோனா அது டக்கு டக்குன்னு போகிறதுக்கு நானும் டக்கு டக்குன்னு வந்துட்டேன். ஏன் நான் ஃபோட்டோவை போடலைன்னா, லென்த்தாக போனால் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ சின்னதாக இருக்கட்டும், அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்டோடு காட்டும் போது உங்களுக்கு ஓ நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் எஃபெக்டோடு போடணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். ஃபோட்டோவில் வந்து அந்த எஃபெக்ட்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ அந்த டபுள் பேரலுக்கு வந்து ஒரு பிரமிட் மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு அப்படியே கன் ஸ்கின்னாக மாறிச்சு. அந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஓ சூப்பராக இருக்குது இல்லை நல்லா இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வீடியோவாக போட்டேன். இது 5 நிமிஷம் கூட வரல, ஒரு 4 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான், எல்லாமே சொல்லணுன்றத சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி அடுத்து மோக்கோ இந்த அவகேனிங்க்கு வந்து நிறைய விடுறாங்க போல். அது நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எனக்கு ஒரு ஃபோட்டோ தான் கிடச்சிது என்னென்ன வரப்போகுதுன்னு. அது நான் வீடியோ எதுவும் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நான் சொல்கிறேன், பயங்கரமாக விட போகிறாங்க.
ஏன்னா இன்ன வரைக்கும் மோக்கோ அவைக்கனிங் வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க, என்னன்னு தெரில. கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு அவைக்கனிங்க்கு ஒன்றும் டைமண்ட்லாம் பிடுங்கணுமா எனக்கு தெரியல. ஏன்னா அவைக்கனிங் வந்து நம்ம அந்த கார்டு சேர்த்து நம்ம தான் வாங்க போகிறோம். இந்த பேனு அப்புறம் நிறைய ஸ்கின் வருது, ஒரு அஞ்சாறு ஸ்கின்னுக்கு மேலே வருது. எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க மோக்கோ அந்த பிக்சர் போட்டு. அது வீடியோ கிடைக்கி தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். வீடியோனா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே, பாய்.